நேரத்தை வீணாக்காத, நேரத்தை சரியா பயன்படுத்து அப்படின்னு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை பிராக்டிக்கலா எப்படி செய்யறது அப்படின்னு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அத ஒரு புத்தகம் சொல்லி தருது, மாஸ்டர் யோர் டைம் மாஸ்டர் யோர் லைஃப், பிரையன் ட்ரேசி எழுதிய நேரத்தை வசப்படுத்துவோம் வாழ்க்கையை வசப்படுத்துவோம். அந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த சேனல்ல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புத்தகத்தை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். அந்த புத்தகத்துல இருக்கிற பிராக்டிக்கலான பாயிண்ட்ஸையும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம பார்க்க போற இந்த மாஸ்டர் யோர் டைம் மாஸ்டர் யோர் லைஃப் என்ன சொல்லுதுன்னு கேட்போமா? இந்த உலகத்துல வெறும் 2% நபர்கள் தான் பிறக்கும் போதே பணக்காரர்களா பிறக்கிறாங்க. அவங்க ஏதாவது செய்ய நினைச்சா கூட அதுக்கு தேவையான பணம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா மீதி இருக்கிற 98% நபர்கள் அடிப்படை வசதிகளோடையோ இல்ல அது கூட இல்லாமலேயோ தான் பிறக்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க வாழ்நாள் பூரா இப்படியே இருந்துடுறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இதுல சிலரே வாழ்க்கையில முன்னேறி அந்த 2% நபர்கள் மாதிரி உயர்ந்துடுறாங்க. சரி, இவங்களால எப்படி இது முடியுது? இவங்க கிட்டதான் பணமே இல்லையே அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட பணம் தான் இல்லையே ஒழிய நேரம் இருந்திருக்கு. நேரத்தை முதலீடு செஞ்சுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க உயரத்தை எட்டியிருக்காங்க. ஆமாங்க, இன்னைய தேதிக்கு 98% நபர்கள்ல ஒருத்தரா இருக்கிற நம்மள பல படிக்கட்டுகள் முன்னேற்றி அந்த 2% நபர்கள்ல ஒருத்தரா மாற்றுற சக்தி நேரத்துக்கு தான் இருக்கு. அப்ப நம்மளும் நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தினா அவங்கள மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம்ல. அதுக்காகத்தான் நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவுரை நமக்கு அடிக்கடி வழங்கப்படுது. ஆமா, இப்படிப்பட்ட நேரத்தை பயனுள்ளதா மாத்த நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்ம நமக்கு ஒரு குறிக்கோளை உருவாக்கிக்கணும். குறிக்கோள் இருக்கிறவங்களுக்கும் குறிக்கோளே இல்லாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தா நிச்சயமா நீங்க உங்க நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. குறிக்கோள் இல்லனா நீங்களே உங்க நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அது உங்களால முடியாது. இத விளக்குறதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஊர்ல ஒரு வேடன் இருந்தானா. ஒவ்வொரு நாளும் அவன் காட்டுக்கு வேட்டையாட போவானா. ஆனா பெரும்பாலான நாட்கள்ல அவன் வேட்டைக்கு எந்த இரையும் சிக்காது. அதனால அந்த வேடன் என்ன செஞ்சான், வேட்டை தொழில சிறந்து விளங்குற ஒரு நபர்கிட்ட போய் அறிவுரை கேட்டான். நீங்களும் வேடன் தான், நானும் வேடன் தான், ஆனா உங்களுடைய வேட்டையில எப்பவுமே இறை சிக்குது, என் வேட்டையில பெரும்பாலான நாட்கள்ல இறையே சிக்கறதில்ல, நான் என்ன தவறு செய்யறேன் அப்படின்னு. இத கேட்டுட்டு அந்த திறமைசாலி வேடன் சொன்னானா, நாளைக்கு நீ வேட்டையாடும் போது என்ன உன் கூடவே கூட்டிட்டு போ, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு. இந்த வேடனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் அவன் வேட்டையாட போகும்போது அந்த திறமைசாலி வேடனையும் கூட்டிட்டு போனான். திறமைசாலி வேடன் இவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்க இந்த வேடன் தன்னுடைய வேட்டைய எப்பவும் போல ஆரம்பிச்சான். காட்டுக்கு நடு பகுதியில போய் நின்னுகிட்டான். கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு திசையில சரமாரியா அம்ப எய்தான். அதுவும் ஒரு அம்பு ரெண்டு அம்பு இல்ல, 6 அம்புகளுக்கு மேல இப்படியே எய்தாச்சு. இறையோ சிக்குன பாடு இல்ல. இப்போ இந்த காட்சியை எல்லாம் யார் பாத்துட்டு இருக்கா? அந்த திறமைசாலி வேடன், சரியா? அவனுக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. அம்பு எய்து தோற்று போனவனை பார்த்து அவன் சொன்னானா, ஏம்பா இப்படி வேட்டையாடிட்டு தான் இறை சிக்கலன்னு சொன்னியா? இறையையே தேடாம குறி வைக்காம கண்ணை மூடிக்கிட்டு கண்ட திசைக்கு எய்துகிட்டு இறை சிக்கல சிக்கலன்னா எப்படிப்பா சிக்கும் அப்படின்னு. இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த வேடனை மாதிரிதான் நம்மளும் நேரத்தை வீணாக்க கூடாது வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறோமே ஒழிய வீணாக்க கூடாத அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கிறதே கிடையாது. இதனாலதான் இந்த எழுத்தாளர் சொல்லி தராரு, உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை உருவாக்கிக்கோங்க, அந்த குறிக்கோள் உங்க நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்த உதவும் அப்படின்னு. சரிங்க, இப்ப டைம் மாஸ்டர் பண்றதுக்கான முதல் ஸ்டெப்ப பார்த்தாச்சா? இனி 2வது ஸ்டெப், பிரையாரிட்டைசேஷன், தரவரிசை படுத்துதல். நம்மள சிலர் குறிக்கோள் இருந்தாலும் கூட ஒரு தவறான விஷயத்த பண்றோம். எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை 2வது செய்யணும்னு ஒரு வரிசையே இல்லாம கண்ணா பின்னான்னு கைக்கு வந்த வேலையை செய்யறோம். இத செஞ்சா நம்ம நிறைய நேரம் வேலை பாக்குற மாதிரி இருந்தாலும் முக்கியமான வேலைகளை நம்ம முடிச்சிருக்கவே மாட்டோம். முக்கியமான வேலையை முடிக்கலன்னா எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் பிரயோஜனம் இருக்கா என்ன? அதனாலதான் இந்த ஆத்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தணும்.
அந்த வரிசையில முதல்ல இருக்கிற சில வேலைகளை முதல்ல செஞ்சிடணும் அப்படின்னு. நமக்கு எத்தனை வேலை இருந்தாலும் அதுல மூணே மூணு வேலை தான் நம்மளோட 80% வளர்ச்சிக்கு காரணமா இருக்குமா. அந்த மூணு வேலை எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை முதல்ல செஞ்சிட்டாலே போதுமா, நம்ம வளர்ச்சி பல மடங்கா இருக்குமா. அதனால உங்க வேலைகளையும் தரவரிசைப்படுத்துங்க. எப்பாடு பட்டாவது முதல் மூன்று வேலைகளை முடிச்சிருங்க. இதுதான் டைம் மாஸ்டர் பண்றதுக்கான இரண்டாவது ஸ்டெப். அடுத்து ஸ்டெப் 3, டைம் ஃபார் இன்கம், வருமானத்திற்காக ஒரு நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் அந்த வேலை மூலமா நீங்க சம்பாதிக்கலன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன், உங்களுக்குமே அதால பிரயோஜனம் இல்ல, சரியா? அதனால சம்பாதிக்கிறதுக்குன்னு எப்பவுமே ஒரு நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அந்த நேரத்துல நீங்க செய்யற செயல் இப்படித்தான் இருக்கணும். நேரடியா அது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரணும், அல்லது வருங்காலத்துல நீங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு திறனை வளர்க்கிற செயலா இருக்கணும். ஆனா இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க நேரத்தை ஒதுக்கணும். இந்த மூணு ஸ்டெப்ஸும் உங்க மனசுல பதிஞ்சுதா? குறிக்கோளை உருவாக்கிக்கணும், வேலைகளை தரவரிசைப்படுத்தணும், வருமானத்துக்காக ஒரு நேரம் ஒதுக்கணும். இந்த மூணும் உங்க மனசுல பதிஞ்சிருச்சுன்னா இனி அடுத்து நேரத்தை விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் உங்க மனசுல பதிய வைங்க. முதல்ல எந்தெந்த செயல்கள் எல்லாம் உங்க நேரத்தை விரயமாக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, அதையும் இந்த ஆத்தரே சொல்லிருக்காரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கமா அத ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துடுறேன். நம்பர் 1, அடிக்கடி நோட்டிபிகேஷன்ஸ் செக் பண்றதால நம்ம நேரம் விரயமாகுது. ஆனா 10-15 நிமிஷத்துக்கு ஒருக்க ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கா வந்திருக்கான்னு பாக்குற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. சோ கண்ட கண்ட நேரத்துல நோட்டிபிகேஷன்ஸ் செக் பண்ணாம அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல மட்டும் அதை செக் பண்ணுங்க. நம்பர் 2, தேவையில்லாத மீட்டிங்ஸால நேர விரயம் ஆகுது. சோ தேவையில்லாத மீட்டிங்ஸ்ல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஸ்கேப் ஆக பாருங்க. நம்பர் 3, எமர்ஜென்சிஸ், அவசர தேவைகள் நம்ம நேரத்தை வீணாக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் இதை இதை செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருப்போம். ஆனா எமர்ஜென்சிஸ் வரும்போது அந்த மொத்த திட்டமும் கொலாப்ஸ் ஆகிடுது. அதனால எப்பவுமே நீங்களா ஒரு எமர்ஜென்சிய கிரியேட் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கா அப்படி ஒண்ணு வந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு பேக்கப் பிளானையும் முன்னாடியே யோசிச்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுற பழக்கம். சோ உங்களுக்கு தள்ளி போடுற பழக்கம் இருந்தா அதுக்கு முதல்ல முடிவு கட்டுங்க. நம்பர் 5, அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாத தர்க்கங்களால நேர விரயம் ஆகுது. அதனால யார் உங்களை ஆர்குமெண்ட்டுக்கு இழுத்தாலும் ஆரம்பத்திலேயே சென்ஸ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. நம்பர் 6, டிலேஸ், தாமதங்கள் நம்ம நேரத்தை வீணாக்கும். உங்ககிட்ட அந்த பழக்கம் இருந்தா அதை மாத்திக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அந்த பழக்கம் இருந்தா அவங்களோட அந்த பழக்கம் உங்களை பாதிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் இந்த 6 தான் நேர விரயத்துக்கான முக்கியமான காரணங்கள். இந்த 6 நடக்காம பாத்துக்கிட்டாலே நம்ம குறிக்கோளுக்கு செலவு பண்ண நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். சாதாரண வருமானம் கொண்ட 98% நபர்கள் இருந்து முன்னேற்றத்தை கண்ட நல்ல வருமானத்தை கொண்ட 2% நபர்கள் ஒருத்தரா அந்த நேரம் உங்களை மாற்றும். அப்போ இன்னைக்கு இந்த புத்தகம் மூலமா தெரிஞ்சுகிட்டத உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க. கூடிய சீக்கிரமே உங்க முன்னேற்றத்தை பத்தி ஒரு குட் நியூஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புக் ரிவியூவை நான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னொரு புக் ரிவியூவுக்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.